Welcome to Rainbow Civil Service Academy. In the video, we will history of Tamil society related archaeological discoveries. Standard 9th la, Unit 7 paathinga appadina lesson name vandu state and society in medieval India. This is Chola period. In Chola period, Unit 8 la, History of Tamil Society related archaeological discoveries kila varakudiyathu. Major political changes in South India. South India la enna mariyana arasil maatrangal yetpattuchu abdin paakaporum. Rajaraja 1 kaalagattangal liye Pandya matrum Pallava kingdom la vandhattu fullu reduce pannittu Chola empire vandhattu fullum perisa paravudhu. By the end of the 13th century, the eclipse of the great empire of the Cholas and the consequent rise of many religious kingdoms in South India. That is, 13th century end time, the empire was built by the Cholas. That is why the fade out. Major and religious kingdoms south la vararamikudhu. This ultimately culminated in the rise of the Vijayanagar Empire, which exercised authority over all the South India and came to be considered the bastion of religious rule in the South. Adavadhu Vijayanagara Empire vandhu Chola Empire's kappuram migaperiya alavula varudhu. இதா வந்துட்டு சவுத் இந்தியால ஒரு ரிலிஜியஸ் ரூல கொண்டு வந்த ஒரு எம்பையராக பார்க்கப்படுது. அலாவுதீன் கில்ஜிஸ் ஸ்லேவ் அண்ட் கமாண்டர் மாலிக் கஃபூர் வாஸ் சென்ட் ஆன் மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன் ஃபர்தர் சவுத் இன் தி ஃபர்ஸ்ட் டீகேட் ஆஃப் தி 1300s ஏடி. அதாவது அலாவுதீன் கில்ஜியோட முக்கியமான ஒரு கமாண்டர் அவர் வந்து ஒரு ஸ்லேவ். அலாவுதீன் கல்ஜிக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு ஸ்லேவ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாலிக் கஃபூர். அவர் வந்து மிலிட்ரி எக்ஸ்பெடிஷனுக்காக சவுத்துக்கு அனுப்புகிறாங்க, கிட்டத்தட்ட மதுரை வரைக்கும் வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. த துக்ளக் கிங்ஸ் ஹூ கேம் ஆஃப்டர் அலாவுதீன் ஆல்சோ சென்ட் தியர் ஆர்மிஸ் டு தி சவுத். ஆஸ் அ ரிசல்ட் த ஜென்ரலி மோர் ஐசோலேட்டட் சதர்ன் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி கேம் இன் டு தி ஆர்பிட் ஆஃப் தி ரூலர்ஸ் ஆஃப் தி நார்த். அதாவது அலாவுதீன் அதுக்கப்புறம் வந்துட்டு துக்ளக் டைனாசிட்டிஸ் வந்திருக்கும். அந்த துக்ளக் டைனாசிட்டி காலகட்டங்கள்லையும் மேக்ஸிமம் சவுத்தை வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சு இங்கே மிலிட்ரி எக்ஸ்பிரேஷன் வைக்கிறாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட முதல்ல நார்த்தை மட்டுமே மெயினாக கொண்டு இருந்த கிங்டம்ஸ் வந்துட்டு இப்போது சவுத்தையும் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கவர்னர்ஸ் வேர் அப்பாயின்ட் இன் வேரியஸ் ப்ராவின்சஸ் இன் த டெக்கான் ரீஜன் அண்ட் தி சுல்தானேட் வாஸ் ஈவன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மதுரை. அதாவது கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க, ஒவ்வொரு ரூலரும் வந்துட்டு நார்த்துலேருந்து சவுத் இந்தியாவில் நிறைய இடங்களை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுரையிலையும் கூட ஒரு சுல்தானேட் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதாவது மதுரை வரைக்கும் நார்த் இந்தியாவிலிருந்து அந்த முகலாயர்கள் டெல்லி சுல்தானேட்டுடைய ஆதிக்கம் பரவுது அப்படின்னு சொல்லப்படுது. The Deccan Sultanates were conquered by Aurangzeb in the 1660s AD and the entire region as far south as Madras, that is Chennai, became a part of the Mughal Empire. இந்த சுல்தானேட்ஸ் வந்துட்டு அதாவது டெக்கான் சுல்தானேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டெக்கானில் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவுரங்கசீப் காலகட்டங்களில் ஃபுல்லாக அந்த டெக்கான் சுல்தானேட் அத்தனையும் வந்துட்டு அவுரங்கசீப் அவரோட முகல் எம்பையர் கீழே கொண்டு வர்றாரு. ஸோ ஈவன் நம்ம சென்னை மெட்ராஸ் வரைக்கும் வந்துட்டு முகல் எம்பையர் கீழே கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து ஒரு சின்ன பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் சவுத் இந்தியாவில் என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். த சோலா எம்பையர் இன் தி சவுத். த டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி சோலா எம்பையர் பிகன் அண்டர் ராஜேந்திரா 1. ஸோ ராஜேந்திரா 1 காலகட்டங்கத்தில் தான் வந்து பெரிய அளவில் டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன் நடக்குது. அண்ட் தி பல்லவா கிங்டம் ஹேட் ஆல்ரெடி பீன் அசிமுலேட்டட் இன் டு தி சோலா கிங்டம். ஸோ சோழர்களுடைய கிங்டம்குள்ளே அப்படியே பல்லவா கிங்டம் அசிமுலேட் ஆக அப்படியே இணைய ஆரம்பிக்குது. ஸோ சோழர்கள் வந்து எம்பையராக பெரிய அளவுக்கு பில்டப் ஆகிறப்போ அந்த இடத்துல பல்லவா கிங்டம் மறைய ஆரம்பிக்குது. அண்ட் தி பாண்டியா கிங்டம் ரிமைண்ட் இண்டிபெண்ட் பட் வாஸ்
சப்சர்வியன்ட் டு தி சோலாஸ். அதாவது பாண்டியா கிங்டம் வந்து ரிமைன் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அடுத்து த எம்பையர் எக்ஸ்பேண்டட் ஃபர்தர் அண்டர் ராஜேந்திரா ஒன், ஹூ ஹேட் சக்ஸஸ்ஃபுல்லி டேக்கன் ஹிஸ் ஆர்மிஸ் ஆஸ் ஃபார் டு தி நார்த் ஈஸ்ட் ஆஸ் த ரிவர் கேஞ்சஸ். ஸோ ரிவர் கங்கை நதி வரைக்கும் வந்துட்டு ராஜேந்திரா ஒன் காலகட்டங்கத்தில் தான் வந்துட்டு சோழர்களுடைய எம்பையர் வந்து பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹி ஹேட் ஆல்சோ சென்ட் நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ் அகெயின்ஸ்ட் தி சைலேந்திரா கிங்டம் ஆஃப் ஸ்ரீ விஜயா இன் இந்தோனேஷியா, கடாரம், கேதா அண்ட் சிலோன். ஸோ ராஜேந்திரா ஒன் அவருடைய காலகட்டங்களில் தான் வெளிநாடுகளில் நேவல் எக்ஸ்பெடிஷன் மூலம் நாடுகளை பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சோழா எம்பையர் வளருது. திஸ் ஏர்ன்டு ஹிம் தி டைட்டில் சோலா ஹூ ஹேட் கான்கர்ட் தி கங்கா அண்ட் கடாரம். ராஜேந்திர சோலா ஒன் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன், ஏன்னா கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒருத்தர். ஸோ கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் அப்படின்னு ராஜேந்திரா ஒன்னு சொல்கிறாங்க. அண்ட் சிலோன் ரிமைண்ட் எ ப்ராவின்ஸ் ஆஃப் தி சோலா எம்பையர் ஃபார் அ ஃபியூ டிகேட்ஸ். ஸோ சோழர்கள் வந்து சிலோனையும் பிடிக்கிறாங்க, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவையும் பிடிக்கிறாங்க. அது வந்து சோழர்களுடைய ஒரு ப்ராவின்ஸாக இருந்துகிட்டு இருந்திருக்கு. அண்ட் தி எம்பையர் வாஸ் ஃபர்தர் கன்சாலிடேட்டட் த்ரூ மேரேஜஸ் வித் தி ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் அண்டர் ராஜேந்திராஸ் கிராண்ட்சன் குலோத்துங்கா ஒன் அண்ட் எக்ஸ்டெண்டட் அப் டு த பார்டர் ஆஃப் ஒரிசா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் அதிகமாக மேரேஜஸ் மூலமாக நிறைய நாடுகளை வந்து கன்சாலிடேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜேந்திராவோட கிராண்ட்சன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்கா ஒன். ஸோ குலோத்துங்க சோழன் வந்துட்டு மேரேஜஸ் மூலமாக ஒரிசா வரைக்கும் சோழ பேரரசை விரிவுபடுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மெரிடைம் ட்ரேட் வித் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா எக்ஸ்பேண்டட் கிரேட்லி ஜூரிங் தி சோலா பீரியட். பே ஆஃப் பெங்கால் அதர்வைஸ் கால்டஸ்ட் சோலாஸ் ஏரி, கோரமண்டல் கூஸ்ட் அப்படின்னு பேர் வந்ததுக்கு சோழர்கள் அடிக்கடி மெரிடைம் ட்ரேடில் பே ஆஃப் பெங்கால் வழியாக போயிட்டு வந்தது தான். ஸோ மெயினாக வந்து எங்கெங்கே மெரிடைம் ட்ரேட் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா. அண்ட் தி கண்டினியூட் இன்ட்ராக்ஷன் வித் தமிழ் மர்ஜன்ஸ் ரிசல்டட் இன் தி ஸ்ப்ரெட் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்தி கல்ச்சர் அண்ட் ஆர்ட் இன் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆஸ் சீன் இன் தி மேக்னிஃபிஷியன் டெம்பிள்ஸ் ஆஃப் அங்கூர் வாட் இன் கம்போடியா. அதாவது தமிழ் மர்ச்சன்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக சைனா சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைடில் போகிறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம். ஸோ அங்கே அதிகமாக இந்தி கல்ச்சர் அண்ட் ஆர்ட் வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு டெம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கூர் வாட் இன் கம்போடியா. நெக்ஸ்ட்டு விஜயநகர் அண்டு சவுத் இந்தியா ஆஃப்டர் தி சோலாஸ். சோழர்களுக்கு அப்புறம் விஜயநகர் எம்பையர் வருது. ஸோ அதுக்கப்புறம் சவுத் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ த சோலா எம்பையர் பிகன் டு டிக்ளைன் ஆஃப்டர் தி மிடில் ஆஃப் தி 13th சென்ச்சுரி. த லாஸ்ட் நோன் சோலா எம்பரர் வாஸ் ராஜேந்திரா 3. ஸோ கடைசியாக ஒரு சோலா எம்பரராக இருந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா 3. ஸோ மிடில் ஆஃப் தி 13th சென்ச்சுரியிலேயே வந்து சோலா எம்பையர் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. ஸோ த எம்பையர் டைடு அவுட் இன் 1279 AD. அண்ட் செவரல் பவர் சென்டர்ஸ் கேம் அப் ஆஃப்டர் திஸ் இன் தி ரீஜியன். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய பவர் சென்டர்ஸ் வந்துட்டு சவுத் இந்தியாவில் வர ஆரம்பிக்குது. அண்ட் ஃபர்தர் டு தி சவுத் தி பாண்டியா கிங்ஸ் எகெயின் சார்ட் டு ரீகெயின் தி க்ளோரி. அதாவது சோழர்கள் காலத்தில் அவங்க இழந்த அந்த குளோரியை எகெயின் வந்து பாண்டியா கிங்ஸ் வந்துட்டு சவுத்தில் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. மெனி பிரில்லியன் பாண்டியா கிங்ஸ் லைக் ஜடவர்மன் சுரேந்திர பாண்டியன் ரூல்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி 13th சென்ச்சுரி. அதாவது ஜடவர்மன் அப்படிங்கிறவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாண்டியா கிங். அவர் வந்து 13th சென்ச்சுரி எண்டில் சவுத் இந்தியாவை ரூல் பண்ணுறாரு. அண்ட் ஃபர்தர் டு தி நார்த் வாஸ் தி ஹொய்சாலா கிங்டம் வித் இட்ஸ் கேபிட்டல் அட் பெலூர் அண்டு லேட்டர் ஹலேபிடு. அதாவது
சவுத் நார்த்ஸ் அதாவது சதன் மோஸ்ட்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா கிங்ஸ் வர்றாரு, ஜடவர்மன் வர்றாரு, அண்ட் கொஞ்சம் நார்த் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹொய்சாலா கிங்டம் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஹொய்சாலா கிங்டம் எக்ஸ்டெண்டட் த்ரூ மச் ஆஃப் தி ப்ரெசன்ட் டே ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அண்ட் தி காக்கத்தியாஸ் ரூல்டு ஃப்ரம் வாரங்கல் தெலுங்கானா, வைல் தி யாதவாஸ் ரூல்ட் இன் தேவகிரி அன்டில் தேவகிரி ஃபெல் டு அலாவுதீன் கில்ஜிஸ் ஃபோர்ஸஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி 13th century. அதாவது சோழர்கள் காலத்தில் மிகப்பெரிய எம்பையராக இருந்திருக்கு. ஸோ அந்த சவுத் இந்தியா தாண்டி கொஞ்சம் மேலே வர வர, நார்த்துக்கு வர வர என்னென்ன கிங்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழா எம்பையருக்கு அப்புறம் ஹொய்சாலா கிங்டம் அண்ட் காக்கத்தியா கிங்டம். ஸோ காக்கத்தியாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய தெலுங்கானா சைடில் இருந்த ஒரு கிங்டம். அண்ட் யாதவாஸ் வந்துட்டு தேவகிரி அப்படிங்கிற இடத்த ரூல் பண்ணுறாங்க. ஸோ தேவகிரி வந்துட்டு யாதவாஸ் வந்து எப்போ வரைக்கும் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜிஸோட ஃபோர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் தி 13th century ஃபுல்லாக அதை அழித்து அவங்க பிடிக்கிற வரைக்கும் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தீஸ் ஸ்டேட்ஸ் டிடின்ட் எக்ஸிஸ்ட் இன் பீஸ்ஃபுல் கோஆப்ரேஷன் அண்ட் த ரீஜியன் வாஸ் பீசெட் பை மெனி இன்டர்னல் வார்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ இந்த சவுத் இந்தியாவே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இவங்களுக்குள்ள அமைதியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறதே கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து வார் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி கிங்டம் சப்சீக்வெண்ட்லி எம்பையர் ஆஃப் விஜயநகர் வாஸ் தி மோஸ்ட் மொமெண்டஸ் டெவலப்மெண்ட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா இன் தி மிடிவல் பீரியட். ஸோ மிடிவல் பீரியடில் ரொம்ப முக்கியமான ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். த கிங்டம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை ஹரிஹரா அண்ட் புக்கா டூ பிரதர்ஸ். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கிங்டம் உருவாக்குறாங்க. யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரா அண்ட் புக்கா. தே வேர் த ஃபர்ஸ்ட் ரூலர்ஸ் ஆஃப் தி சங்கமா டைனாசிட்டி. விஜயநகரா எம்பையருக்கு கீழே நிறைய டைனாசிட்டிஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்தது சங்கமா டைனாசிட்டி. இந்த சங்கமா டைனாசிட்டியில் இருந்த ஃபஸ்ட்டு ரூலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரா அண்ட் புக்கா. அண்ட் தே ஃபவுண்டட் எ நியூ கேபிட்டல் சிட்டி ஆன் தி சதர்ன் பேங்க்ஸ் ஆஃப் துங்கபத்ரா விச் தே நேம்டு விஜயநகரா, தட் இஸ் சிட்டி ஆஃப் விக்டரி. அதாவது துங்கபத்ராவுடைய தென் கரை பகுதியில் ஒரு கேபிட்டல் சிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பேர் தான் வந்து விஜயநகரா. விஜயநகரான்னு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் விக்டரி அப்படிங்கிறது அதோட மீனிங். அதனாலேயே வந்துட்டு அந்த நேம் வந்து வைக்கிறாங்க. ஹரிஹரா வாஸ் க்ரௌண்ட் இன் 1336 AD. த சங்கமா டைனாசிட்டி ரூல்டு விஜயநகர் ஃபார் நியர்லி 1.5 centuries. ஸோ சங்கமா டைனாசிட்டியில் முதல் ரூலராக ஹரிஹரா வர்றாரு 1336. அண்ட் 1.5 centuries வந்து கிட்டத்தட்ட சங்கமா டைனாசிட்டி தான் ரூல் பண்ணுது. அண்ட் திஸ் வாஸ் ஃபாலோடு பை தி சாலுவா டைனாசிட்டி விச் வாஸ் இன் பவர் ஒன்லி ஃபார் அ ப்ரீஃப் பீரியட். ஸோ கொஞ்ச காலத்துக்கு மட்டும் வந்துட்டு சாலுவா டைனாசிட்டி இருக்குது. அடுத்து சங்கமா டைனாசிட்டிக்கு அடுத்து வந்த ஒரு டைனாசிட்டி. அடுத்து மூணாவதாக துலுவா டைனாசிட்டி வருது. துலுவா டைனாசிட்டி தென் சக்சீடட் அஸ் ரூலர்ஸ். கிருஷ்ணதேவராயா த கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் விஜயநகர் பிலாங் டு திஸ் ஃபேமிலி. ஸோ துலுவா டைனாசிட்டி அதுக்கு கீழே தான் வந்துட்டு கிருஷ்ணதேவராயா வர்றாரு. ஸோ விஜயநகர் எம்பையர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயா தான் வந்து கிரேட்டஸ்ட் ரூலர் அப்படின்னு சொல்வார். அவர் இந்த துலுவா டைனாசிட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. As the empire expanded, kingdoms to the south, such as the Hoysalas and the Tamil region, were also assimilated into Vijayanagar. So, இந்த பெரிய ஒரு எம்பையராக வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஹொய்சாலாஸ் தமிழ் ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து விஜயநகருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அண்ட் த ரூலர்ஸ் ஆஃப் விஜயநகர் வேர் அல்மோஸ்ட் கண்டினியூஸ்லி அட் வார் வித் தி பாமினி சுல்தானேட் ஆஸ் வெல் அஸ் வித் தி ரிலீஜியஸ் பேஸ்டு கிங்டம்ஸ் ஆஃப் கொண்டவீடு அண்டு ஒடிசா. அதாவது மேக்ஸிமம் இந்த விஜயநகர் ரூலர்ஸ் வந்துட்டு நிறைய போர்களில் ஈடுபடுறாங்க. மெயினாக யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமினி சுல்தானேட். பாமினி சுல்தானேட் இருக்கு பக்கத்துலேயே விஜயநகராயம் பேர் பக்கத்தில். அண்டு கொண்டவீடு அண்டு ஒரிசா இந்த ஏரியாவில் இருந்த ரிலீஜியஸ் கிங்டம்ஸ் கூடயும் நிறையா ஃபைட் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் ஃபைனலி த கம்பைன்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் தி
5 Deccani Sultanates defeated Vijayanagar in 1565 AD. ஸோ விஜயநகர் எம்பையரை வந்துட்டு ஃபுல்லாக கவுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட்ஸ். 5 டெல்லி சுல்தானேட் சேர்ந்து அதை ஃபுல்லாக வந்து டிஃபீட் பண்ணுறாங்க அட் தி பேட்டில் ஆஃப் தலிகோட்டா. ஸோ இந்த தலிகோட்டா அப்படிங்கிற பேட்டில் ரொம்பவே முக்கியம். எப்போ அப்படின்னா 1565 AD. அண்ட் த விஜயநகர் எம்பரர்ஸ் தென் ஷிஃப்டட் தியர் கேபிட்டல் ஃபர்தர் சவுத் டு தி பெனுகொண்டா அண்ட் இவென்ச்சுவலி டு சந்திரகிரி நியர் திருப்பதி. ஸோ விஜயநகரோட எம்பையரோட கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விஜயநகரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த தலக்கோட்டா பேட்டிலுக்கு அப்புறம் பெனுகொண்டாவுக்கு அவங்களுடைய கேபிட்டலை மாற்றி வைக்கிறாங்க. அண்ட் சந்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய திருப்பதிக்கு பக்கத்தில் மறுபடியும் அவங்க கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அண்ட் தி எம்பையர் ஆர் வாட் ரிமைண்ட் ஆஃப் இட் ஃபைனலி விதர்ட் அவே இன் தி மிடில் ஆஃப் தி 17th century. ஸோ ஆல்மோஸ்ட் 17th century மிடில் வந்துட்டு எம்பையர் முழுசாக முடிந்துடுது. ஸோ இம்பேக்ட் ஆன் பாலிட்டி. ஸோ சவுத் இந்தியாவில் இருந்த கிங்டம்ஸும் சரி எம்பையரும் சரி எந்த அளவுக்கு பாலிட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த சோலா பீரியட் வாஸ் அண்ட் என்டர்பிரைசிங் பீரியட் வென் ட்ரேட் அண்ட் தி எக்கனாமி எக்ஸ்பேண்டட் அக்கம்பனிடு பை அர்பனைசேஷன். ஸோ மெயினாக சோலா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு எக்ஸ்பேண்ட் ஆச்சு, எக்கனாமி வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வித் எக்கனாமி வளருது அப்படின்னாவே அர்பனைசேஷன் வளருது அப்படின்னே சொல்லலாம். ரெட்டிலாம் கூட சேர்ந்து வளரக்கூடிய ஒரு காரணி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி வாஸ் த ரீஆர்கனைஸ்டு டியூரிங் சோலா ரூல். த பேசிக் யூனிட் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் தி வில்லேஜ் தட் இஸ் ஊர் ஃபாலோடு பை தி சப் ரீஜியன் தட் இஸ் நாடு அண்ட் தி டிஸ்ட்ரிக்ட் கோட்டம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சோலா பீரியடில் வந்து எப்படி மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜை வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டாக வைக்கிறாங்க, அது ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சப் ரீஜியன், வில்லேஜுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நாடு அப்படின்னு சொல்கிறாங்க, அதை விட பெருசாக இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட், அதாவது வந்து கோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ வில்லேஜஸ் கிராண்டட் டு பிராமின்ஸ் வேர் நோன் அஸ் பிரம்மதேயா. ஸோ சோழர்கள் வந்து நிறைய பிரம்மதேய நிலங்களை கொடுக்குறாங்க யாருக்குன்னா பிராமின்ஸ்க்கு. ஸோ அந்த பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்களுக்கு வந்து எந்த வித டேக்ஸும் அரசாங்கம் விதிக்காது அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. மார்க்கெட்டிங் சென்டர்ஸ் அண்ட் டவுன்ஸ் வேர் நோன் அஸ் நகரம். த ஊர் நாடு பிரம்மதேயா அண்ட் நகரம் ஈச் ஹேட் இட்ஸ் ஓன் அசம்பிளி. அதாவது மார்க்கெட்டிங் சென்டர்ஸ், அதாவது நிறைய மார்க்கெட் இருக்கக்கூடிய இடம், நிறைய கடைகள் இருக்கக்கூடிய இடத்த நகரம் அப்படின்னு சோழர்கள் காலத்தில் சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த ஊர் நாடு பிரம்மதேயா நகரம் எல்லாமே அது அதுக்குன்னு தனியாக அசம்பிளி வச்சுருக்காங்க. தே வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் லேண்ட், த லோக்கல் டெம்பிள்ஸ், ரிசால்விங் லோக்கல் இஷ்யூஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ஃபார் கலெக்டிங் த டேக்ஸஸ் டியூ டு தி கவர்மெண்ட். இந்த அசம்பிளிஸ்லாம் செட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ நகரம் ஊர் நாடு பிரம்மதேயா அங்கெல்லாம். ஸோ அந்த அசம்பிளிஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் லேண்டை மேனேஜ் பண்ணுறது அண்ட் லோக்கல் டெம்பிள்ஸை வந்துட்டு ஃபுல்லும் மேனேஜ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அது இல்லாமல் ஏதாவது பிரச்சனைகள்லாம் உள்ளூருக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ண வேண்டியது இவங்களோட வேலை. தி சோலாஸ் நோட்டபிள் ஃபியூச்சர் வாஸ் தி கிரேட்டஸ்ட் இன்க்ரீஸ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள்ஸ். தே ஹேட் டூ டைமென்ஷன்ஸ், நியூ டெம்பிள்ஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் எக்ஸிஸ்டிங் டெம்பிள்ஸ் பிகம் மல்டி ஃபங்க்ஷனல் சோஷியோ அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிரேட் டெம்பிள்ஸ் ஆல்சோ வாஸ் ஏ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி க்ரோயிங் ப்ராஸ்பரிட்டி இன் த கிங்டம் சின்ஸ் தி ஆக்டிவிட்டி இன்வால்வ்டு கிரேட் எக்ஸ்பெண்டிச்சர். தி டெம்பிள் வாஸ் நோ லாங்கர் எ மியர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் பட் பிகம் என் இன்கம் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் என்டிட்டி அஸ் அன் எம்ப்ளாயர் கன்சியூமர் அண்டு லேண்ட் ஓனர். ஸோ சோலாஸோட காலகட்டத்தில் நிறைய டெம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, மெயினாக வந்து டூ டைமென்ஷன்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஒன்று புது டெம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து ரெண்டாவது எக்ஸிஸ்டிங் டெம்பிள்ஸை மல்டி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இந்த நிறைய கட்டிடங்கள், அதாவது கோயில் கட்டிடங்கள் கட்டுறாங்க அப்படின்னாவே அந்த நாட்டோடைய ப்ராஸ்பரிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒர்ஷிப்புக்காக மட்டுமே பார்க்கப்படல, இம்பார்ட்டண்டான எக்கனாமிக் என்டிட்டியாகவும் இந்த கோயில்ஸை பார்க்குறாங்க. தென் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி விஜயநகர் எம்பையர் சேஞ்ச் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சோஷியல் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சவுத் இந்தியா எஸ்பெஷலி இன் தி தமிழ் கண்ட்ரி.
ஸோ விஜயநகரா எம்பையர் வருது, சோழாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பாண்டியாஸ் வர்றாங்க. பட் ஆனால் விஜயநகரா எம்பையர்ஸ் தான் பெரிய அளவு வருது. ஸோ அவங்களோட காலகட்டங்களில் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்டில் சரி, நிறைய இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சரே தமிழ்நாட்டில் மாறுபடுது. அதே சமயம் பெர்ஹாப்ஸ் பிகாஸ் த நியூ கிங்டம் வாஸ் த்ரெட்டன்ட் ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் தி ஹோஸ்டிலிட்டி ஆஃப் தி பாமினி சுல்தானேட் இன் தி நார்த், விஜயநகர் எவால்வ்ட் ஆஸ் அ மிலிட்ரிஸ்டிக் ஸ்டேட். அதாவது பாமினி சுல்தானேட்டுக்கும் விஜயநகர் எம்பையருக்கும் பெரிய அளவில் மோதல் இருந்துக்கிட்டே இருக்கங்காட்டிக்கு விஜயநகர் வந்து ஒரு மிலிட்ரிஸ்டிக் ஸ்டேட்டாக எவால்வ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வைக்கப்படுது. அண்ட் திஸ் எம்பையர் நீடட் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ஃபீட் இட்ஸ் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரெவன்யூ அண்ட் மென். திஸ் வாஸ் அச்சீவ்ட் த்ரூ ரீஆர்கனைசிங் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி கான்க்வர்டு டெரிட்டரிஸ் எஸ்பெஷலி இன் தி தமிழ் ரீஜன். ஸோ விஜயநகரா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மிலிட்ரிஸ்டிக் ஸ்டேட்டாக வருது. ஸோ அதுக்கு வந்து மெயினாக ரெண்டு விஷயம் வேணும், ஒன்று ரெவன்யூ, இன்னொன்று மெயின். இது ரெண்டுக்குமே வந்துட்டு மெயினாக எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ரீஜியன்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ தான் அந்த தமிழ் ரீஜனை புதுசாக கான்க்வியர் பண்ணியிருந்திருப்பாங்க விஜயநகரா எம்பையர். அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் நோன் அஸ் நாயக்கர்ஸ் வேர் அப்பாயிண்டட் அஸ் சீஃப்ஸ் ஆஃப் வேரியஸ் லொக்காலிட்டிஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ரிசீவ்டு லேண்ட் கிராண்ட்ஸ் ஃப்ரம் தி எம்பரர். ஸோ விஜயநகரா எம்பரர் கிட்ட இருந்து அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் பேர் நாயக்காஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்துட்டு சீஃப்ஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. அவங்க வந்து அப்பப்போ வந்துட்டு நிறைய லேண்ட் கிராண்ட்ஸ் வந்துட்டு எம்பரர்கிட்டருந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அண்ட் தேர் வேர் ஆல்சோ லெஸ்ஸர் மிலிட்ரி லீடர்ஸ் நோன் அஸ் பாளையக்காரர் ஹூ எசென்ஷியலி சப்ளைடு தி மேன் பவர் ஃபார் தி ஆர்மி. ஸோ நாயக்காஸ்க்கு கீழே இருந்த இன்னொருத்தங்க யார் அப்படின்னா பாளையக்காரர்கள். இவங்களை வந்து லெஸ்ஸர் மிலிட்ரி லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு மெயினாக மேன் பவர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. அண்ட் மெனி ஃபோர்ட்ஸ் வேர் ஆல்சோ பில்ட் விச் வேர் அண்டர் பிராமன் கமாண்டர்ஸ். அதாவது நிறைய ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அது வந்து பிராமன் கமாண்டர்ஸுக்கு கீழே விடுறாங்க. அடுத்து த்ரீ மேஜர் நாயக்கா கிங்டம்ஸ் ஓயிங் அலிஜியன்ஸ் டு தி விஜயநகரா எம்பரர் கேம் அப் பிட்வீன் 1500 AD அண்ட் 1550 AD இன் மதுரை, தஞ்சாவூர் அண்டு செஞ்சி. அதாவது மூணு முக்கியமான நாயக்கா கிங்டம்ஸ் தமிழ்நாட்டில் வருது. ஒன்று வந்து மதுரை நாயக்கா, இன்னொன்று வந்து தஞ்சாவூர், இன்னொன்று வந்து செஞ்சி. அண்ட் தீஸ் நாயக்காஸ் ஹேட் ஃபார்மல் ரோல்ஸ் இன் கோர்ட் செரிமோனியல்ஸ் அட் விஜயநகர். இந்த நாயக்காஸ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக பார்க்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கோர்ட்டு செரிமோனியல்ஸ் வந்துட்டு விஜயநகரில் அங்கே அவங்களுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுற அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. தீஸ் பிகம் தி நியூ பொலிட்டிக்கல் ஆர்டர் இன் தமிழ்நாடு டியூரிங் தி 16th century. ஸோ 16th நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இந்த நாயக்காஸ் உருவெடுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனாக பார்க்கப்படுது. தி நாயக்காஸ் சீஃப்டைன்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி த்ரீ நாயக்கா கிங்ஸ் வேர் ஆல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஹிந்து டெம்பிள்ஸ். மெயினாக வந்துட்டு இந்த நாயக்கா சீஃப்டைன்ஸ் வந்துட்டு ஹிந்து டெம்பிள்ஸ்க்கு சப்போர்ட்டராக இருக்காங்க. அண்ட் த த்ரீ கேபிட்டல்ஸ் தட் இஸ் மதுரை, தஞ்சாவூர் அண்ட் செஞ்சி பிகேம் கிரேட் கல்ச்சுரல் சென்டர்ஸ் அண்டர் தி பேட்ரனேஜ் ஆஃப் தி நாயக்கா ரூலர்ஸ் ஹூ ப்ரமோட்டட் லிட்ரேச்சர் அண்ட் தி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஸோ இந்த நாயக்கா ரூலர்ஸில் மெயினாக வந்துட்டு கேபிட்டல்ஸில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த லிட்ரேச்சரை ப்ரமோட் பண்ணுறதாகட்டும், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டான்ஸ் சிங்கிங் இதெல்லாம் வந்து அதிகமாக பேட்ரனேஜ் பண்ணி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவோட அதாவது சவுத் இந்தியாவோட கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணதாக பார்க்கப்படுது. ரிசோர்ஸஸ் ரியலைஸ்டு ஃப்ரம் தி லேண்ட் வேர் ட்ரான்ஸ்ஃபர் டு தி எம்பையர் பை தி நாயக்காஸ் நாட் அஸ் டேக்ஸ் ரெவன்யூ பட் அஸ் ட்ரிபியூட். அதாவது லேண்ட்லேருந்து வந்த ரிசோர்ஸஸை இந்த விஜயநகரா எம்பையருக்கு நாயக்காஸ் வந்து அனுப்புகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மாதிரி கிடையாது, ட்ரிபியூட் மாதிரி வந்து அனுப்புகிறாங்க. தஸ் த ரிசோர்ஸஸ் ஆஃப் தி கோர் ரீஜன்ஸ் எஸ்பெஷலி இந்த தமிழ் ரீஜன் வேர் யூட்டிலைஸ்டு ஃபார் மிலிட்ரி பர்பஸஸ். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து வந்து மெயினான ரிசோர்ஸஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மிலிட்ரி செட்டப்புக்காக தான் விஜயநகரா எம்பியர்ஸ் நாயக்ஸ் அந்த பாளையக்காரர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் எஃபெக்டிவ்லி டிஸ்ட்ராய்டு தி டீசென்ட்ரலைஸ்டு லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் மேனேஜ்டு லோக்கல் ரிசோர்ஸஸ் டெம்பிள்ஸ் அண்ட் அஃபேர்ஸ் விச் ஹேட் கம் அப் டியூரிங் சோழா ரூல். ஸோ இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் வந்து மெயினாக வந்து எதை டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சோழா காலகட்டங்களில் வந்திருக்கும்.
ஸோ அந்த நிறைய லோக்கல் ரிசோர்ஸை ஃபுல்லும் வந்து ட்ரைன் பண்ண ஒரு விஷயமாக இந்த விஜயநகர எம்பையர் காலகட்டங்களில் இருந்த அந்த மிலிட்ரி ரிலேட்டடான அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கப்படுது. அண்ட் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் தெலுங்கு நாயக்காஸ் ஆல்சோ ரிசல்டட் இன் தி மைக்ரேஷன் ஆஃப் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் ஃப்ரம் தி நார்த். தீஸ் இன்க்ளூடட் சோல்ஜர்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட், கிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் பிராமின். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய தெலுங்கு நாயக்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அதனால் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தெலுங்கு ஸ்பீக்கிங் ரூலர் மட்டும் கிடையாது, அவர் கூட சேர்ந்த சோல்ஜர்ஸ், அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க, கிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. அடுத்து கல்ச்சர் ஆஃப் சவுத் இந்தியா இன் சோலா டைம். லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர். த சோலா பீரியட் வாஸ் அண்ட் எரா ஆஃப் ரிமார்க்கபிள் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி. தீஸ் வேர் தி சென்ச்சுரிஸ் வென் மேஜர் லிட்ரரி ஒர்க்ஸ் வேர் ரிட்டன். ஸோ சோழர்கள் காலகட்டத்தில் தான் மெயினாக வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து எழுதப்படுது. த பெஸ்ட் நோன் கிளாசிக்கல் போயட் கம்பன் ரோட் ராமாயணா இன் தமிழ், விச் வாஸ் ஃபார்மலி ப்ரெசன்டட் அரங்கேற்றம் இந்த டெம்பிள் அட் ஸ்ரீரங்கம். ஸோ ராமாயணத்தை வந்து கம்பன் அவர்கள் தான் எழுதினாங்க. அதை வந்து ஃபார்ம்லாம் எங்கே வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீரங்கம் கோவிலில் அரங்கேற்றம் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து சோழர்கள் காலத்தில் ஒரு எழுதுனா ஒரு முக்கியமானது ராமாயணம். அடுத்து சேக்கிலாஸோட சேக்கிலார் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பெரிய புராணம். சிமிலர்லி வாஸ் ப்ரெசன்டட் அட் தி டெம்பிள் இன் சிதம்பரம். ஸோ சிதம்பரத்தில் அரங்கேற்றம் மாதிரி அவர் வந்து அந்த அவருடைய பெரிய புராணத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அமாங் தி அதர் கிரேட் ஒர்க்ஸ் ஆஃப் தி பீரியட் இஸ் கலிங்கத்து பரணி அண்டு மூவருளா. ஸோ சோழர்கள் காலத்தில் எழுத முக்கியமான லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ராமாயணா பை கம்பர் அண்ட் பெரிய புராணம் பை சேக்கிலார் அண்ட் அதர் டூ ஆர் மூவருளா அண்ட் கலிங்கத்து பரணி. The monumental architecture of the Cholas is visible in the Great Temple of Thanjavur, Gangai Konda Cholapuram and Tarasuram, to name only a few. அதாவது சோழர்கள் காலகட்டத்தில் முக்கியமான டெம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டெம்பிள், பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில், அதே போல் அதை மாதிரியும் வடிவமைக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம், இது ரெண்டையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தாராசுரம், ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு கோயிலும் ரொம்ப முக்கியமான மொனோமெண்டல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டோன் இமேஜஸ் வேர் ஸ்கல்ப்டர்டு ஆன் தி டெம்பிள் வால்ஸ் அண்டு பில்லர்ஸ். நிறையா அந்த டெம்பிள் வால்ஸ் அண்ட் பில்லர்ஸில் வந்து ஸ்டோன் இமேஜஸ் வந்து ஸ்கல்ப் பண்ணி எடுத்திருப்பாங்க. அண்ட் ப்ரான்ஸ் இமேஜஸ் ஆஃப் கிரேட் பியூட்டி அண்ட் ஆர்டிஸ்ட்ரி வேர் மேடு பை தி லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். அதாவது இந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் மூலமாக நிறையா ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் வந்து நிறையா ப்ரான்ஸில் பண்ணுறாங்க. த பெஸ்ட் நோன் ஆஃப் திம் இஸ் தி ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிவா ஆஸ் நட்ராஜா பெர்ஃபார்ம் தி காஸ்மிக் டான்ஸ். அந்த சிவன் வந்து நடராஜர் மாதிரி, நடராஜர் சிலை இருக்கும் இல்லைங்களா, அந்த சிலை தான் வந்து ஒரு பெஸ்ட் நோன் லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் மூலமாக செஞ்ச ப்ரான்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லப்படுது சோழர்கள் காலகட்டத்தில். இன் சவுத் இந்தியா த விஜயநகர் ரூலர்ஸ் அண்ட் தியர் மிலிட்ரி சீஃப்ஸ் ஆக்டிவ்லி சப்போர்ட்டட் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சவுத் இந்தியாவில் வந்துட்டு மெயினாக அந்த விஜயநகர் அவருக்கு அந்த விஜயநகரா எம்பையருக்கு கீழே இருந்த நாயக்கர்கள்ஸ்லாம் இருக்காங்க இல்லை, அவங்க மெயினாக வந்து டெம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மெனி நியூ டெம்பிள்ஸ் வேர் பில்ட் பை திம். பிசைட்ஸ் தீஸ் நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் பவிலியன்ஸ் அண்ட் ஹால்ஸ் வித் மெனி பில்லர்ஸ் வேர் ஆடட் எக்ஸ்டென்சிவ்லி டூ எக்ஸிஸ்டிங் டெம்பிள்ஸ் விச் எலாபரேட்லி கவுட் பில்லர்ஸ். அதாவது இந்த சோழர்களுக்கு அப்புறம் வந்து இந்த விஜயநகர காலகட்டங்களில் பெரிய பெரிய பவிலியன்ஸ் கட்டுறாங்க, ஹால்ஸ் வந்து, அதாவது நிறைய பில்லர்ஸ் வச்சு ஹால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா இந்த பழைய கோவில்களை சுற்றியே வந்துட்டு ஃபுல்லாக ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக கட்டுறாங்க, ரைட்டுங்களா. அடுத்து ஆர்ட் ஹிஸ்டோரியன்ஸ் பாயிண்ட் டு தி டிஸ்டிங்டிவ் ஸ்டைல் ஆஃப் தி டெம்பிள் ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் தி விஜயநகர் பீரியட். அதாவது வந்து விஜயநகர பீரியடில் இருந்த அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தி இன்ட்ரிகேட்டிவ்லி கார்வ்டு லாஃப்டி டவர்ஸ் ஆர் கோபுரம்ஸ் அட் தி என்ட்ரன்ஸ் டு டெம்பிள்ஸ் வேர் ஆல் ஆடட் டியூரிங் தி விஜயநகர் பீரியட். ஸோ விஜயநகர காலகட்டத்தில் தான் இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டுறது வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. அண்ட் தி வால்ஸ் ஆஃப் தி டெம்பிள் வேர் எம்பாலிஷ்டு வித் பெயிண்டிங்ஸ். ஸோ டெம்பிள் வால்ஸ் வந்து ஃபுல்லாக பெயிண்டிங்காலேயே அழகுபடுத்துகிறாங்க விஜயநகர் காலகட்டங்களில்.
The large volume of religious literature, especially in Sanskrit, was produced under the patronage of Nayakas and the Vijayanagar rulers. So, Vijayanagara rulers வந்து மெயினா வந்துட்டு இந்த சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சருக்கு அதாவது ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் சான்ஸ்கிரிட்ல வர்றதுக்கு மெயினா ஹெல்ப் பண்ணாங்க, பேட்ரனேஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. விஜயநகரா எம்பையர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு கீழே நாயக்கஸ் கூட. அண்ட் தெலுங்கு லிட்ரேச்சர் ஃப்ளரிஷ்ட் அண்டர் ராயல் சப்போர்ட். எ நியூ ஸ்டைல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் கால்டு பிரபாதம் எமர்ஜ் டூரிங் திஸ் ரூல். அதாவது பிரபாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைலில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் வந்து எமர்ஜ் ஆகுறது இந்த நாயக்ஸ் டைமில் தான். அண்ட் த கிரேட் கமாண்டரிஸ் ஆஃப் தி எபிக் சிலப்பதிகாரம் அண்ட் திருக்குறள் வேர் ஆல்சோ ரிட்டன் ஜூரிங் திஸ் பீரியட். அதாவது ஒரு முக்கியமான இந்த சிலப்பதிகாரம் திருக்குறள் இதெல்லாம் எழுதப்பட்டது இவங்களுடைய காலகட்டங்களில் தான் சொல்லப்படுது. அண்ட் வேங்கட்ட மகி சன் ஆஃப் கோவிந்த தீக்ஷிதார் ஹூ கோடிஃபையிங் தி ராகாஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் ஹேட் லிவ்ட் இன் திஸ் பீரியட். அதாவது கர்நாடக் மியூசிக்கோட ராகங்களை வந்து யார் கோடிஃபை பண்ணாங்க அப்படின்னா வேங்கட்ட மகி அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் கோவிந்த தீக்ஷிதர். ஓகேங்களா? ஸோ கோவிந்த தீக்ஷிதரோட மகன் வெங்கட்ட மகி அவர் தான் கர்நாடகா மியூசிக்கோட அந்த கர்நாடிக் மியூசிக் இருக்கு இல்லைங்களா அதோட ராகங்களை கோடிஃபை பண்ணுறாரு. இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இன்னைக்கு கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்தியா அளவிலேயே உலக அளவிலேயே வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து ஃபேமஸாக இருக்குது இப்போது. அடுத்து எக்கனாமி. இந்த தமிழ் ரீஜியன் தி சோலாஸ் ஹேட் கிரியேட்டட் ஏ நெட்ஒர்க் ஆஃப் கெனால்ஸ் ஃபார் இரிகேஷன் கனெக்டிங் த ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் காவிரி. ஸோ காவிரி ஆற்றோட துணையாறுகளை கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கெனால்ஸை வந்து நெட்ஒர்க்ஸ் ஆஃப் கெனால்ஸை வந்து வெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள். அண்ட் லேக்ஸ் அண்ட் டேங்க்ஸ் ஆல்சோ ஆடட் டு தி வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மான்சூன் ஸ்டேட். ஸோ அதனாலேயே வந்து நிறைய லேக்ஸ் டேங்க்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க சோழர்கள் காலகட்டத்திலேயே. எதற்காகனா மழை நீரை சேமிக்கிறதுக்காக. அடுத்த அர்பனைசேஷன். இன் சவுத் இந்தியா எஸ்பெஷலி தி தமிழ் ரீஜியன் அர்பனைசேஷன் வெண்ட் ஹேண்ட் இன் ஹேண்ட் இன் வித் டெம்பிள்ஸ். அதாவது டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பொறுத்து வந்துட்டு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. அண்ட் டெம்பிள்ஸ் வேர் லார்ஜ் எக்கனாமிக் என்டர்பிரைசஸ் ரெக்குவயரிங் ஏ வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ஃபங்க்ஷன். அதாவது டெம்பிள் ஓரியன்டாக தான் ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு சொன்னேன். பிகாஸ் ஆஃப் அந்த டெம்பிள் சர்வைவ் ஆகணும் அப்படின்னாவே அதுக்கு நிறையா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஃபங்க்ஷனேட் ஆகிறதுக்காகவே இருக்கணும். அதற்காகவே அந்த கோயிலை சுற்றி நிறைய கடைகள் இருந்திருக்கு. அண்ட் தே நீடட் அண்ட் எம்ப்ளாய்ட் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் டு மேன் தி ரிலீஜியஸ் சர்வீசஸ் அண்ட் தி கிச்சன்ஸ் அண்ட் ஃபார் அதர் ஒர்க். ஸோ நிறைய பெரிய அளவிலான எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த டெம்பிள்ஸால் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எதனாலனா ரிலீஜியஸ் சர்வீசஸ்க்கு ஆள் வேணும், அதே போல் கிச்சன் ஒர்க்கு, அது இல்லாமல் கோயில் மெயின்டெனன்ஸ்க்காகவும் ஆட்கள் நிறையாக எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் த டிவோர்ஸ்டீஸ் கம்மிங் டு வர்ஷிப் அட் தி டெம்பிள் நீடட் மெனி சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் ஸோ தட் டெம்பிள்ஸ் டவுன்ஸ் ஆல்சோ பிகம் மார்க்கெட்டிங் சென்டர்ஸ். ஸோ இந்த சவுத் இந்தியாவில் மெயினாக இந்த சோழர்கள் காலத்துலேயும் சரி விஜயநகரா காலகட்டங்கள்லேயும் சரி டெம்பிள் டவுன்ஸாக இருந்தது நிறையா டெம்பிள்ஸ் இருந்த இடங்கள் தான் வந்து நிறைய மார்க்கெட் இருந்த இடமாகவும் பார்க்கப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவல் இந்தியா லெசன். 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் இது. வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெசன், கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அண்ட் If you like this video, like and share and subscribe this channel for more upcoming videos. Thank you.